ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரிவ்யூ வீடியோ தான், ஒரு டைப்பர் ரிவ்யூ. நான் பார்த்திங்கன்னா மிஸ் அண்ட் சீஃப் அப்படின்ற ப்ராண்டில் வந்து ஒரு டைப்பர் வாங்கியிருக்கேன். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ராண்ட். முன்னாடி வந்து இதே டைப்பரை பில்லியன்ஸ் அப்படின்ற ப்ராண்ட் நேமில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மிஸ் அண்ட் சீஃப் அப்படின்னு பேர் மாற்றி பேக்கிங்கும் ரொம்ப அழகாக மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட் பேக்கிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் வாங்கியிருக்க சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல், இல்லை 42 பேண்ட்ஸ் இருக்கும். இந்த டைப்பரில் நமக்கு வந்து எஸ்லேருந்து எக்ஸல் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்மால், டபுள் எக்ஸல் இதெல்லாம் இல்லாமல் ஸ்மால்லேருந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ், இந்த மாதிரி 4 சைஸஸில் நமக்கு இந்த டைப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பேக்கிங்கை நம்ம குயிக்காக பார்த்துட்டு நெக்ஸ்ட் நமக்கு டைப்பர் ரிவ்யூக்கு போயிடலாம். ஸோ பேக்கிங் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாங்கள் நான் டாக்ஸிக் அண்ட் சேஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். குவாலிட்டி மேக்கிங், கியூசி இந்த மாதிரி சில இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மிஸ் அண்ட் சீஃப் ப்ராண்டில் வந்து என்ன வேறு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டீட்டெயிலிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த மெட்டீரியல் இந்த டைப்பரில் வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டாப் ஷீட்க்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், அண்ட் அப்சர்வன்ட் பேட் வந்து எந்த ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேக் ஷீட் எப்படி, எலாஸ்டிக் எப்படி, அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி அப்படின்றதால ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, டிஸ்க்ளைமர், அந்த மாதிரி சில விஷயங்கள். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தோன்னா இதோட ப்ரைஸ், இது பார்த்திங்கன்னா நான் 799 ருபீஸ் எம்ஆர்பி. நான் வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட் க்ராசரியில் ஒரு 50% ஆஃபில் தான் வாங்கியிருந்தேன். என்ன ப்ரைஸில் வாங்கினேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். டைப்பர் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஒரு ஒயிட் கலரில் ஒரு லைட் ப்ளூ க்ளவுட் பிரிண்டட் டைப்பர். இதிலே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைப்பரோட சைஸ் அண்ட் ப்ராண்ட் நேம் வந்து ஃப்ரண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸல் சைஸில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் ப்ராண்டில் டைப்பர் வாங்குகிறோம் அப்படின்னா 4 ஒரே சைஸஸில் இருக்காது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஹக்கீஸ் அண்ட் மேமி போக்கோ பேண்ட்ஸில் இருக்கிற எக்ஸல் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கும், பட் ஆனால் பேம்பர்ஸில் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மிஸ் அண்ட் சீஃப் டைப்பர் சைஸை நம்ம ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு மேமி போக்கோ பேண்ட்ஸ் எந்த லென்த்தில் வருமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது. இதோட திக்னஸுமே அப்படி தான், கிட்டத்தட்ட மேமி மாதிரி தான் இருக்குது. அண்ட் வேஸ்ட் பேண்ட் பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப எலாஸ்டிக்காக தான் இருக்குது. நான் என் பையனுக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அவனுக்கு எந்த ஒரு வேஸ்ட் மார்க்ஸுமே இருக்கலை. அண்ட் தை சப்போர்ட்டுமே சரி, ரொம்ப எலாஸ்டிக்காக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை இன்டர்னலி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ் க்ளாஸ் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா இந்த கிறிஸ் க்ளாஸ் ஷீட்? ஸோ இந்த கிறிஸ் க்ளாஸ் ஷீட் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா யூரின் வந்து ஈக்குவலாக அப்சர்வ் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான் கொடுப்பாங்க. பட் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எந்த டைப்பருமே சரி யூரினை வந்து அப்படியே ஈக்குவலாலாம் அப்சர்வ் பண்ணதே இல்லை. யூரின் வந்து ஒரு சைடு அப்சர்வ் ஆகிருக்கு, இன்னொரு சைடு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அண்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டைப்பரில் நாங்கள் எங்கேயுமே ஒரு ஆலோவேரா ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆலோவேரா ஷீட் இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மென்ஷனுமே இல்லை. ஸோ இந்த ப்ளூ கலர் ஷீட் எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ இன்னர் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது. ஸோ பாப்பாஸ்க்குலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ என்னோடய பாப்பாக்குமே சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் அவனுக்கு இந்த ரேஷஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே வரலை. அப்சர்வன்ஸ் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஸோ பேக்கேஜிங்கில் பார்த்திங்கன்னா 12 லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன், ப்ரிவென்ட்ஸ் ஹெவினஸ் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டிஃபால்ட்டாக எல்லா டைப்பர்ஸ்லுமே பண்ணுற ஒரு ப்ராண்ட் பாலிசி தான். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 2-3 யூரின்ஸ் வரைக்குமே நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. அண்ட் 2-3 யூரின்ஸ்க்கு அப்புறமே அந்த ஷீட் வந்து ஓரளவுக்கு ட்ரையாகவே இருக்குது. ஸோ சம்மர் டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நைட்டுக்கு வந்து ஒரு டைப்பரே போதுமானது. இந்த வின்டர் டைமில் குழந்தைங்க அந்த யூரின் போகிற அந்த ரொட்டீனை பொறுத்து 1 or 2 டைப்பர்ஸ் தேவைப்படலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு 50% ஆஃபில் தான் வாங்கினேன். ஸோ ஒரு டைப்பரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8 ருபீஸ் கிட்ட வரும். ஸோ 8 ருபீஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி, ஒரு வர்த்தி ப்ராடக்ட் தான். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வாங்கினதுலே ஒரு வேர்ஸ்ட் டைப்பருக்கான ஒரு ரிவ்யூ தான் நான் பண்ண போகிறேன், அதையும் பாருங்கள். இதுதான் நான் சொன்ன அந்த டைப்பர். இதோட ப்ராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கடல்ஸ். ஸோ ஸ்டிக்கர் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கடல் சூப்பர் பேண்ட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா எல் சைஸில் 62 பேண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பேக் தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஓரளவுக்கு ரேட்டிங்ஸ் நல்லாவே இருந்தது, 4.2 ரேட்டிங்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. இதோட எம்ஆர்பி 999, பட் ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் இங்கே இருக்குது பார்த்திங்களா 387 ருபீஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா சூப்பர் கம்ஃபர்ட், சூப்பர் ட்ரைனர், சூப்பர் ப்ரொடெக்ஷன் அண்ட் குவிக் மேக்ஸ் அப்சர்ப்ஷன் டெக்னாலஜி. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி என்னென்னமோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, சரி நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். இந்த டைப்பர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது.
ஒரு நல்ல அனிமல் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. லயன், எலிஃபேண்ட் இது மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் வேஸ்ட் பேண்டுமே சரி, போட்டால் குழந்தைகள் கண்டிப்பாக மார்க்ஸ் வருது, ரொம்ப நேரம் போட்டால் வருது. ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு நம்ம ஷார்ட் டைமுக்கு போடுறோம் அப்படின்னா எந்த ஒரு மார்க்கும் இல்லை. பட் ஆனால் ஒரு நைட் ஓவர் நைட் போடுறோம், இல்லாட்டி ஒரு 4 to 5 ஹவர்ஸ் போடுறோம்னா கண்டிப்பாக மார்க்ஸ் வருது. எல் சைஸ்க்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு யூரின் வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டைம், ஒரு சின்ன பார்க்குக்கு போகிறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், இல்லை மார்க்கெட் போகிறதோ தூக்கிட்டு போகிறோம், அந்த மாதிரி டைமில் வந்து வீட்டுக்கு வந்தாலும் கழட்டிடுவோன்ற அந்த மாதிரி டைமில் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் இதில் இந்த டைப்பரோட ஒரு டைப்பரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் கிட்டே வருது. 5 ருபீஸ்க்கு ஓகே தான். நம்ம ஷார்ட்டாக இந்த மாதிரி எப்படியாவது போகிறோம், அடிக்கடி நம்ம பார்க் கூட்டிகிட்டு போகிறோம், அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஓவர் நைட்டுக்கு கண்டிப்பாக இந்த டைப்பரை நம்பி வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா என் பையனுக்கு வந்து ஒரு எவ்ரி 2 ஹவர்ஸ் அந்த வெட் ஆகிட்டே இருக்கும், லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் டைப்பர் இது தான். என்ன பிரச்சனை அப்படின்னா, இது உள்ளே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இதுலேயும் கிறிஸ் கிராஸ் ஷீட்டு ப்ளஸ் ஆலோவேரா ப்ரொடெக்ஷனு இதெல்லாம் கொடுத்து தான் இருக்காங்க. ஆனால் ஒரு யூரின் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, ட்ரையாகவே இருக்குது. ஆனால் செகண்ட் யூரினுக்கு காட்டன்லாம் ஒரே சைட் கலெக்ட் ஆகிடுது, இந்த சைட் காட்டன்லாம் கலெக்ட் ஆகி இங்கே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே லீக் ஆகுது. ஸோ அதனால் ஓவர் நைட்க்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டயப்பர் வாங்காதீங்க. இல்லை நீங்கள் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக டயப்பர் யூஸ் பண்ணுவீங்க, பார்க் போவீங்க, இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஷார்ட் டைமுக்கு ஒரு அஃபோர்டபுளான டயப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த மிஸ்ஸர் சீஃப் டைப்பர் மட்டும் நீங்கள் புதுசாக வாங்கி ட்ரை பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது முன்னாடி சொன்னதில்ல பில்லியன்ஸ் அப்படின்ற பிராண்ட் நேமில் வந்துச்சுன்னு சொல்லி, ஸோ நான் அப்போவே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நெக்ஸ்ட் டே டெலிவரி இருந்துச்சு. ஸோ எனக்கும் அர்ஜென்ட்டாக டைப்பர் தேவைப்படுச்சு அப்படின்றதுக்காண்டி நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக நான் வந்து மேமி போக்கோ பேன்சில் ஹகீஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் அந்த மிஸ் அண்ட் சீஃப் பில்லியன்ஸ் டைப்பருமே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹகீஸ் அண்ட் மேமிக்கு வந்து அவ்வளோவா ஆஃபர்ஸ் இல்லை. ஸோ வின்டர் டைமில் எனக்கும் என் குழந்தைக்கு அடிக்கடி தேவைப்படுது அப்படின்றதுக்காண்டி நான் அந்த பிராண்ட் சூஸ் பண்ணேன். கண்டிப்பாக ஒரு வர்த்தான ஒரு டீல்னு தான் சொல்வேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.